கோல்டு ஃபிஷ்களை வாங்கி தொட்டிக்குள் வளர்ப்பது என்பது பெரும்பாலானவர்களுக்கு பிடித்தமான விஷயம். ஆனால் அவ்வாறு வாங்கப்படும் கோல்டு ஃபிஷ்களில் ஆண் எது பெண் எது என்பதை கண்டறிவதில் பலருக்கும் குழப்பம் நீடிக்கும். குறிப்பாக கோல்டு ஃபிஷ்களின் இனப்பெருக்க நோக்கத்திற்காக அவற்றின் பாலினத்தை அறிந்து கொள்வதில் பலருக்கும் ஆர்வம் இருக்கும். எனவே இப்போது நாம் கோல்டு ஃபிஷ்களில் ஆண் எது பெண் எது என்பதை கண்டறிவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். நீங்கள் வாங்கும் அல்லது வளர்க்கும் கோல்டு ஃபிஷ் ஆணா பெண்ணா என்பதை அதன் உடல் அமைப்பை ஆய்வு செய்வதன் மூலம் தீர்மானிக்கலாம். முதலில் பெண் கோல்டு ஃபிஷ்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை பற்றி பார்ப்போம். ஓர் பெண் கோல்டு ஃபிஷ் அதே இனம் மற்றும் வயதுடைய ஆண் மீனை விட சற்று வட்டமான மற்றும் தடிமனான உடல் வடிவத்தை கொண்டிருக்கும். மேலும் பெண் கோல்டு ஃபிஷ்கள் ஆண்களை விட ஆழமான உடல் அமைப்பையும் கொண்டிருக்கின்றன. இதன் மூலம் ஓர் மீனின் பக்கவாட்டு பகுதியை வைத்து அது ஆணா பெண்ணா என்பதை ஓரளவு யூகித்துவிட முடியும். இனப்பெருக்க காலம் நெருங்கும் போது பெண் மீன்கள் சினை திரள்களை உருவாக்க துவங்குகின்றன. இதனால் பெண் மீனின் ஒரு பக்கத்தில் புடைப்பு ஏற்படக்கூடும். இதன் விளைவாக பெண் மீனின் உடல் அமைப்பு சமச்சீரற்றதாக அல்லது பக்கவாட்டு பகுதி தளர்வாக இருக்கும். அடுத்ததாக ஆனல் வென்ட் என சொல்லப்படுகிற ஆசன வாய் துளை ஆண் மீனை விட பெண் மீனுக்கு வட்ட வடிவத்தில் இருக்கும். மேலும் அது பெண் மீனின் இனப்பெருக்க காலம் அணுகும் போது உடலில் இருந்து சற்று வெளியே பிதுங்கிய நிலையில் இருக்கும். பக்கவாட்டில் இருந்து பார்க்கும்போது இந்த ஆசனவாய் துளையானது பெண் மீனின் அடிவயிற்று பகுதியில் இருந்து சற்று வெளியே நீண்டு கொண்டிருப்பதை தெளிவாக காண முடியும். ஆசனவாய் துளை மட்டுமன்றி ஆனல் ஃபின் என சொல்லப்படுகிற குதத்துடுப்பும் பெண் மீனுக்கு ஆண் மீனை விட தடிமனாக காணப்படும். இத்தகைய அடையாளங்களை வைத்து நீங்கள் வாங்கும் அல்லது வளர்க்கும் கோல்டு ஃபிஷ்களில் பெண்ணினம் எது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். சரி, கோல்டு ஃபிஷ்களில் இருக்கும் ஆண் மீனை எவ்வாறு அடையாளம் காண்பது? ஓர் கோல்டு ஃபிஷ் ஆணாக இருந்தால் அதன் செவுள் பகுதியில் டியூபர்கல்ஸ் என சொல்லப்படுகிற சிறு சிறு வெள்ளை பருக்கள் தோன்றியிருக்கும். பிரீடிங் டியூபர்கல்ஸ் எனப்படும் இந்த வெண்ணிற பருக்கள் பொதுவாக ஆண் மீனின் இனப்பெருக்க காலத்தின் போது மட்டுமே தென்படும். எனினும் சில வயதான ஆண் மீன்களுக்கு இந்த பிரீடிங் டியூபர்கல்ஸ் பல இனப்பெருக்க பருவங்களை தாண்டியும் ஆண்டு முழுமையும் கூட நீடிக்கும். இந்த டியூபர்கல்ஸ் பருக்கள் ஆண் மீனின் செவுள் பகுதியில் மட்டுமன்றி பெக்டோரல் ஃபின்ஸ் எனப்படும் மார்பு பகுதி துடுப்புகளிலும் முகத்திலும் உடலின் பிற பகுதி செதில்களிலும் கூட காணப்படும். அதே வேளையில் இந்த டியூபர்கல்ஸை மட்டுமே வைத்து அது ஆண்மீன் என்று உறுதிப்படுத்திவிட முடியாது. ஏனெனில் டியூபர்கல்ஸ் அல்லாத ஆண்மீன்களும் உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கோல்டு ஃபிஷ்களில் ஆண்மீனின் உடல் அதே இனம் மற்றும் வயதுடைய பெண் மீனின் உடலை விட நீண்டதாகவும் மெல்லியதாகவும் நெறிப்படுத்தப்பட்ட வடிவத்திலும் இருக்கும். அடுத்ததாக ஆண் மீனின் ஆசனவாய் துளையானது குறுகியதாகவும் நீளமாகவும் கண் போன்ற வடிவத்தில் குழிவாக இருக்கும். மேலும் ஆண் மீன்களை அடையாளம் காண மிகவும் நம்பத்தகுந்த வழிகளில் ஒன்று முட்டையிடும் பருவத்தில் அவற்றின் நடத்தையை கண்காணிப்பதாகும். அதாவது ஓர் தொட்டிக்குள் நீந்தும் பெண் மீனை அதன் பின்னால் சற்றே கீழாகவும் நெருக்கமாகவும் ஆண் மீன் துரத்தி செல்லும். சில நேரங்களில் பெண் மீனின் பின்புறத்திலும் இடிக்கும். மேலும் ஆண் மீன் தொட்டியின் பக்கவாட்டில் அல்லது தொட்டிக்குள் இருக்கும் தாவரங்களுக்குள் பெண் மீன் முட்டையிட வேண்டி அதனை தள்ளி கொண்டு செல்லும். முட்டையிடும் பருவத்தில் ஆண் மீன் செய்யும் இத்தகைய சேட்டைகளை வைத்தும் அதன் பாலினத்தை உறுதி செய்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.